மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். 12 வகுப்பு கணித பாடத்தில் பாடம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் அப்படின்ற சாப்டரில் பயிற்சி 1.1 அஞ்சாவது கணக்கு நம்ம போட போகிறோம். இந்த கணக்கை போட சொல்லி நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஷார்ட்டாகவே இதை போட்டுடலாம். வேறு ஒரு வழி இருக்குது, எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. A=2 அப்படின்னு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு A inverse = A transpose நிரூபிக்க சொல்கிறாங்க. ரைட், இங்கே கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை கவனிக்கணும். முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் 1/9 அப்படின்னு இருக்குது இல்லையா. அதனால் இதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன நிரூபிக்கணும், A inverse = A transpose நிரூபிக்கணும். A inverse = A transpose. ரைட், இதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம், அதுக்கு வேறு ஆன்சரும். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம், அதுக்கு வேறு ஆன்சரும். ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா. அப்படி பண்ணும்போது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டிட்டர்மினன்ட்டியை கண்டுபிடிச்சி, அப்புறம் அட்ஜாயின்ட்டியை கண்டுபிடிச்சி, அந்த ஃபார்முலாவில் போட்டு A inverse = 1/determinant A into adjoint A அப்படின்னு அந்த ஃபார்முலாவில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம். பண்ண வர ஆன்சர் தான் ஏ இன்வர்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ் வந்து இதை அப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டால் போதும், ரெண்டு ஆன்சரும் ஒன்றா இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதுனால இதை நிரூபிக்கிறதுக்கு வேறு ஒன்று நிரூபித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கை முடிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இதை நிரூபிக்கணும், ஏன்னா நிறுவ வேண்டும். இதுதான் கேள்வி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நிரூபிக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் ஏ வளம் மட்டும் பண்ணுங்களேன். A inverse = A into A transpose. ரெண்டு பக்கமும் ஏ வளம் மட்டும் பண்ணியிருக்கேன். நமக்கு நல்லாவே தெரியும், ஏவும் ஏ இன்வர்ஸும் மட்டும் பண்ணால் நமக்கு I கிடைக்கும். அதாவது ஒரு அணியையும் அதோடய நேர்மாறையும் மட்டும் பண்ணும்போது நமக்கு அழகு அணின்ற I கிடைக்கும். ஒரு மேட்ரிக்ஸையும் அதோடய இன்வர்ஸையும் மட்டும் பண்ணோம்னா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ ஏ இன்வர்ஸ்ன்றது இங்கே I ஆகிடும். I = A A transpose. இதிலிருந்து தான் இது வந்தது, இதிலிருந்து தான் இது வந்தது. அப்போ இதை நிரூபிக்கிறதுக்கு நாம் டைரெக்டாக இதை நிரூபிச்சிட்டா போதும். இதை நிரூபிச்சிட்டாலே இதை நிரூபித்த மாதிரி, அப்போ என்ன நிறுவினால் போதும். ஏன்னா அதுலேருந்து தானே வந்தது, இதுலேருந்து தானே இது நமக்கு கிடைச்சது. ஸோ இதை ப்ரூஃப் பண்ணிட்டாலே இது ப்ரூஃப் பண்ண மாதிரி. சரி, என்ன ப்ரூஃப் பண்ணுங்க, ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸும் மல்டிப்ளை பண்ணால் ஐ வரணும், வருதா பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நான் என்ன, ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஏ மேட்ரிக்ஸ் கொஸ்டினில் இருக்குது 1/9 அப்படியே கொஸ்டினை பார்த்து எழுதுங்க. 1/9 - -8 1 4 4 4 7 1 - 8 4. இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு, இங்கே வந்து நடுவில் இன்ட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ், அதாவது இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதோனி தான் முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே வரும். கான்ஸ்டன்ட் தான் அதை அப்படியே போட்டுக்கணும் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது. அப்போ என்ன ஆகும், இந்த 1/9 அப்படியே வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். அதாவது ரோவெல்லாம் காலமாக மாற்றி எழுத போகிறேன். ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலமாக எழுதுகிறேன், -8 1 4. செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதுகிறேன், 4 4 7. உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் தெரியும் இல்லையா. தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதுகிறேன், 1 -8 4. அவ்வளோதான். டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் நம்ம விட்டுறக்கூடாது, ஏ மேட்ரிக்ஸில் அது இருக்குது இல்லையா. ரைட், இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி இருக்க இந்த கான்ஸ்டன்ட் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மேலே 1 × 1 1, கீழே டினாமினேட்டரில் 9 × 9 81, 9 × 9 81. இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக மல்டிப்ளை பண்ணி முன்னாடி போட்டுட்டு அடுத்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் நல்லா தெரியும், 11th படிச்சிட்டோம். இந்த ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவோம் இல்லையா. அதே ப்ராசஸ் தான், அதே ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவோம், அதே ஃபஸ்ட் ரோ எடுத்து தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவோம். அதேமாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம செய்வோம். உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிலாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 81 0 0 0 81 0 0 81. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஆன்சர் தான் வரும். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ளே 81 இருக்கு இல்லையா, காமனாக ஒரு 81 வெளியே எடுத்து இங்கே டினாமினேட்டரில் இருக்க 81 எடுக்கிற வெளியே எடுக்கிற அந்த 81 கட் பண்ணிக்கலாம். 81 கட் ஆகிடும். கட் ஆகிட்ட பிறகு உள்ளே என்னென்ன இருக்கும், மேட்ரிக்ஸ் உள்ளே 1 0 0 0 1 0 0 0 1 அப்படி ஆகிடும். இங்கேருந்து 81 வெளியே வந்து இங்கே வெளியே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற 81 கட் ஆகிடும். இந்த கார்னர் மட்டும் 1 1 1 வந்துடும், மற்ற இடங்கள்லாம் 0 ஆகிடும். ரைட்,
இப்போ இது நல்லா பாருங்க, இது என்னது அழுகாணி ஐ. அப்போ ஏ டிரான்ஸ்போஸை நான் மல்டிப்ளை பண்ணும்போது ஐன்ற அழுகாணி கிடைக்குது. அதனால திஸ் இம்ப்ளைஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என நிறுவப்பட்டது. இதை நிரூபிக்க இது நிரூபிச்சா போதும் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஆன்சர் வந்துருச்சுன்றதுனால இது உண்மையாயிடுச்சு என நிறுவப்பட்டது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இதான் நிரூபிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ஏ மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ இன்வர்ஸ் வந்து ஐ ஆகிடும், இது அப்படியே வந்துடும். அப்போ இதை நிரூபிக்க இது நிரூபித்தா போதும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்ஹெச்எஸ் ஏ டிரான்ஸ்போஸை எடுத்துக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்த்தா எனக்கு இந்த ஐ வருதான்னு பார்க்குறேன். ரைட், ஒன் சைடு எடுத்துக்கிட்டு இன்னொரு சைடு வர வைக்கிறேன். அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 1/9, 1/9, 1/81 ஆகிடும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணுறது ஷார்ட்டாக எழுதிட்டேன், நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் தான் வரும். அதாவது இந்த மெயின் டைமல் எலமெண்ட் மட்டும் 81 வந்துடும், மற்ற இடம் எல்லாம் 0 ஆகிடும். இப்போ காமனாக ஒரு 81 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே டினாமினேட்டர் இருக்கிற 81 கட் ஆகிடும், கட் ஆகிட்டு உள்ளெல்லாம் 111 வந்துடும். இது வேறு ஒன்றும் இல்லை, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ. அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு நான் வர வச்சிட்டேன். அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் நான் வர வச்சதாக அர்த்தம் இல்லையா, என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இது வந்து சீக்கிரமாக போகிறதுக்கான ஒரு வழி. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தெருவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.